ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுலேருந்து தரிசனத்திற்கு போகிற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி நம்ம பல வீடியோக்களை பார்த்துருந்தாலும் நிறைய பேருக்கு இதில் இன்னுமே டவுட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸுக்கு என்றே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால செய்யப்பட்டது தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், ஸ்லாட்டட் சர்வதரிசனம் டோக்கன்ஸ். ஸ்லாட்டட் சர்வதரிசனம் டோக்கன்ஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க? கீழ் திருப்பதியில் மட்டும்தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். மேல் திருப்பதியில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்த இடத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அவசியமாக வாங்கிக்கணும். அடுத்ததாக, எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும்? யார் வேண்டும்னாலும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எந்த விதமான தரிசன டிக்கெட்கள் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கிறதுக்கு கிடையாது. இப்போ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நீங்கள் இன்றைய நாள் வாங்குறீங்கன்னா, இன்றைய நாளில் உங்களுக்கு வேறு தரிசனங்கள், 300 ரூபாய் தரிசனமோ, 500 ரூபாய் தரிசனமோ, விஐபி பிரேக் தரிசனமோ, எந்த விதமான தரிசன டிக்கெட் உங்கள் கையில் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல தரிசன டிக்கெட் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. அடுத்ததாக, எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு யாரெல்லாம் க்யூவில் நிற்கணும்? ஃபேமிலியில் ஒருத்தர் நின்னா போதுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஃபேமிலியில் இருந்து 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேரும் க்யூவில் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. ஏன்னா டோக்கன் கொடுக்குற சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதனால் குடும்பத்தில் எத்தனை பேர் போகிறோமோ, எத்தனை பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் க்யூவில் நின்று இந்த தரிசன டோக்கன் தனித்தனியாக வாங்கிக்கணும். யாரெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் க்யூவில் நின்று வாங்கிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யாரெல்லாம் க்யூவில் நிற்க வேண்டாம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய சமயத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் க்யூவில் நின்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது கீழ் உள்ள குழந்தைகளுக்கு எல்லா விதமான தரிசனங்களும் இலவசம்தான். அதனால் க்யூவில் அந்த குழந்தைங்களும் உங்கள் கூட நிப்பாட்டி வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு தனியாக டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. தனியாக அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கலனாலும் நீங்கள் அவங்கள உங்களோட தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய டோக்கன்ஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய டோக்கன்ஸ் தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம வாங்கிக்கலாம்? 30 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இன்றைக்கி வாங்கிக்கிறீங்க எஸ்எஸ்டி டோக்கன்னா, இன்றைய நாள்லேருந்து, அதாவது தரிசன நாள்லேருந்து 30 நாட்களுக்கு அப்புறம்தான் மறுபடியும் நாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்க முடியும். 30 நாட்களுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய ஆதார் கார்டு நம்பர் பார்க்கும்போதே இவங்க 30 நாட்களுக்குள்ளே தரிசன டோக்கன், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு சிஸ்டமில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ 30 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒருத்தர் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்க முடியும். அடுத்ததாக, எஸ்எஸ்டி டோக்கன் சர்வதரிசனம், இந்த இரண்டுக்குமே என்ன வித்தியாசம்? இந்த இரண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒன்றை பார்த்துடலாம். இந்த இரண்டுமே இலவசமாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம் தான். எஸ்எஸ்டி டோக்கன்னாலும் நமக்கு எந்த வித பேமெண்ட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதுவுமே நமக்கு இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய டோக்கன் தான். அதே போல் சர்வதரிசனம் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறப்போ எந்த வித அமௌண்ட்டும் பே பண்ண போகிறது கிடையாது. அதுவுமே நமக்கு இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு தரிசனம் தான். இப்போது இந்த இரண்டு தரிசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தில் முதல் வித்தியாசம், எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா கீழ் திருப்பதியில் நிச்சயமாக நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்கணும். சர்வதரிசனம் வழியாக போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா மேல் திருப்பதிக்கு டைரெக்டாக போய் டோக்கன் எதுவும் இல்லாமல் சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். இரண்டாவது வித்தியாசம், எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினா 30 நாட்கள் டைம் கேப்புக்கு அப்புறம் தான் மறுபடியும் நாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியும். ஆனால் சர்வ தரிசனத்தில்
அப்படி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. காலையில் ஒரு முறை க்யூவில் நின்று நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணியிருந்தாலும் அதே நாள் ஈவினிங்கோ அல்லது நைட்டோ மறுபடியும் நீங்கள் க்யூவில் நின்று பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ சர்வ தரிசனம் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் நீங்கள் தினமுமே நினைத்தாலும் தினமுமே க்யூவில் நின்று நீங்கள் சர்வ தரிசனம் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்ததொரு வித்தியாசம், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்குமே ஆதார் அட்டை அவசியம். சர்வ தரிசனம் வழியாக போய் தரிசனம் செய்யக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்லாமல் சர்வ தரிசனம் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வித்தியாசம், ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் சர்வ தரிசனம் வழியாக நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னா ட்ரெஸ் கோட் எங்கேயுமே செக் பண்ணுறது கிடையாது. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போய் தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் சில நேரம் ட்ரெஸ் கோட் செக் பண்ணுறாங்க. ட்ரெஸ் கோட் எப்போவுமே திருமலையில் இருக்கக்கூடிய ஒரே ட்ரெஸ் கோட் தான். ஜென்ஸ்னால் ஷர்ட் அல்லது டிஷர்ட் வேஷ்டி அணிஞ்சிருக்கணும், இல்லைன்னா குர்த்தா பைஜாமா அணிஞ்சிருக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா அவசியம். அடுத்ததாக பார்க்க போகிற வித்தியாசம், எஸ்எஸ்டி டோக்கனில் போய் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டுக்கு, இப்போ ஒரு 8 மணி ஸ்லாட் நமக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு அதாவது 8 மணி டோக்கன் நமக்கு கிடைச்சிருக்கு, 6 மணிக்கு போய் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதற்கு முன்னாடி நம்ம போனோம்னா க்யூவில் ஜாயின் பண்ண நிச்சயமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. கூட்டமே இல்லாத நாட்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாட்களில் இந்த டைம் ஸ்லாட் பார்க்குறது கிடையாது. நமக்கு 8 மணி டோக்கன் கிடச்சிருந்தாலும் காலையில் 7 மணிக்கு, அதாவது ஈவினிங் 8 மணி டோக்கன் கிடச்சிருந்தாலும் காலையில் 6 மணி 7 மணி நீங்கள் போனாலும் அலோவ் பண்ணுறாங்க. இது சுத்தமாக கூட்டமே இல்லாத நாட்களில், கூட்டம் சுமாராக இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த டைம் ஸ்லாட் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்மளை க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் சர்வ தரிசனத்தில் அப்படி எந்த வித நேரமும் கிடையாது. எப்போ நீங்கள் விரும்பினாலும், நடு இரவு ஆனாலும் சரி அதிகாலைனாலும் சரி, எப்போ நமக்கு நம்ம போய் திருமலையில் ஜாயின் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் போய் நம்ம சர்வதரிசனம் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கனில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், டைம் ஸ்லாட் கொடுக்கறதே கூட்ட நெரிசல் இல்லாமல் தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் டைம் ஸ்லாட் போட்டு கொடுக்குறோம். இதை ஆல்ரெடி ஈஓ ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக பெருமாளை தரிசனம் பண்ண வரக்கூடியவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய உங்களுடைய டைம் ஸ்லாட்டை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சர்வ தரிசனம் வழியாக போய் தான் பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் க்யூ வழியாக போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈஓ ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போது ஈவினிங் 8:00 ஸ்லாட் நமக்கு கிடச்சிருக்குன்னா ஒரு மணி நேரம் 8:00 to 9:00 போனோன்னா அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்க, நம்ம சாப்பிட்டுட்டு லேட்டாக போய்க்கலாம் அப்படின்ட்டு 10 மணிக்கெலாம் போனோம் அப்படின்னா நம்மளை எஸ்எஸ்டி க்யூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. சர்வ தரிசனம் வழியாக நம்மளை ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டோக்கன் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறீங்கன்னா டோக்கனுக்கு முன்னாடி டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த டைமுக்கு முன்னாடி வேணால் கூட அலோவ் பண்ணுவாங்க. பின்னாடி 1 மணி நேரம்னா ஓகே, அதற்கு மேலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம போனோன்னா நிச்சயமாக நம்மளை சர்வ தரிசனம் டோக்கன் க்யூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனுடைய பர்பஸும் ஈஓ சொல்லிட்டாங்க, டோக்கன் கொடுத்துருக்கக்கூடிய டைம் படி போச்சுன்னா கோவிலுக்குள்ளே கூட்டம் இல்லாமல் எல்லாருமே தரிசனம் பண்ணலாம். கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறோம். குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டை தாண்டி நம்முடைய நேரத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா டோக்கன் கொடுக்கறதுல எந்த வித ஒரு பர்பஸும் இருக்காது அப்படின்றனால இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு ஈஓ குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸுக்கும் சர்வ தரிசனத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இது எல்லாமே தான். இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணாலும் சர்வ தரிசனம் வழியாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. 12 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. இந்த லட்டு டோக்கன் எங்கே கொடுப்பாங்கன்னா நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு, கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ண பிறகு அந்த க்யூலேயே நமக்கு இந்த லட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அடுத்ததாக எஸ்எஸ்டி டோக்கன் பற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு காமன் டவுட், நாம் விரும்பக்கூடிய நேரத்திற்கு. இப்போது நான் காலையில் போய் ரீச் ஆகியிருக்கேன் திருப்பதியில், எனக்கு மதியம் ஸ்லாட் கொடுங்க ஈவினிங் ஸ்லாட் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. இது மாதிரி நாம் இந்த டைம் ஸ்லாட் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க முடியாது.
அவங்க எந்த டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்களோ அந்த டோக்கன் தான் நாம் வாங்கிக்க முடியும். நீங்கள் க்யூவில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு எல்இடி போர்டு டிஸ்பிளே ஆகும், எந்த டைமுக்கான டோக்கன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, அடுத்து வரக்கூடிய டைம் ஸ்லாட்டுக்கு எத்தனை டோக்கன்ஸ் இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்றது அந்த எல்இடி போர்டில் டிஸ்பிளே ஆகும். அந்த எல்இடி போர்டில் என்ன டைம் ஸ்லாட் இப்போ கொடுத்துட்ருக்காங்களோ நீங்கள் க்யூவில் போய் நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த டைம் ஸ்லாட் டோக்கன் தான் எல்லாருமே வாங்கிக்கணுமே தவிர்த்து நாம் கேட்டு வாங்கக்கூடிய டோக்கன் கிடையாது. நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட டைம் ஸ்லாட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, கரண்ட்டாக எந்த டைம் ஸ்லாட் போயிட்டு இருக்கோ அந்த டைம் ஸ்லாட் டோக்கன் தான் நமக்கு கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க? எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மூன்று இடங்களில் கொடுக்குறாங்க. முதல்ல திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசமில் நமக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணும்னாலும் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜஸ்ட் ரோடை க்ராஸ் பண்ணோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே நம்ம இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அடுத்ததாக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய இடம் விஷ்ணு நிவாசம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங் தான் இந்த விஷ்ணு நிவாசம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே தான் இந்த விஷ்ணு நிவாசம் பில்டிங் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் யார்கிட்ட விசாரித்தாலும் விஷ்ணு நிவாசம் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பில்டிங் விஷ்ணு நிவாசமாக தான் இருக்கும். அதற்கடுத்து மூன்றாவதாக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய இடம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம் 2. இந்த மூன்று இடங்களில் தான் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்த நேரத்தில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட். இந்த கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரமானது கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு ஏப்ரல் 15 தேதிக்கு முன்னாடி, போன ஏப்ரல் 15 தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டம் குறைவாக இருந்த நாட்கள். ஏன்னா அப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணலை. அந்த சமயத்தில் காலையில் 5 மணிக்கு ஒரு முறை கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதே போல் ஈவினிங் 6 மணிக்கு மறுபடியும் கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனால் நல்ல கூட்டம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கூட்டமும் பீக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் காலையில் 5 மணிக்கு ஒரு முறை மட்டும்தான் எஸ்எஸ்டி கவுண்டர் டோக்கன்ஸ் ஓப்பன் செஞ்சு அப்போ மட்டும்தான் நமக்கு டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஸ்லாட்டில் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா மூன்று டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கும் சேர்த்து கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் 25,000 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. கூட்டம் சுமாராக ரொம்ப நார்மலாக எப்பவும் போல் இருக்கக்கூடிய நாட்களில் 3 இடங்களுக்கும் சேர்த்து 15,000 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கூட்டம் பீக்காக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த 25,000 டோக்கன்ஸும் 3 இடங்களும் சேர்த்து காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா 7:30 இந்த 25,000 டோக்கன்ஸும் காலியாகிடுது. அப்படின்றதுனால அவங்க ஈவினிங் மறுபடியும் அந்த கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு நமக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. ஸோ வரக்கூடிய ஜூலை 15 தேதி வரைக்கும் இதே ஸ்டேட்டஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இஓ ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க. நம்முடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 12 தேதி எல்லாருக்குமே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆந்திரா தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்குமே சிலருக்கு லீவ் இருக்குது. வரக்கூடிய ஜூலை 15 தேதிக்குள்ளே நீங்கள் தரிசனத்திற்கு போகிறீங்கன்னா காலையில் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ ஏதாவது ஒரு இடத்துல போய் காலையில் 3 மணிக்கே க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. காலையில் 3 மணியிலிருந்தே நிறைய பக்தர்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 3 மணிக்கு நீங்கள் க்யூவில் நின்னீங்கன்னா 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுற சமயத்தில் நமக்கு நிச்சயமாக எஸ்எஸ்டி டோக்கன் கிடைத்திடும். இதுதான் ஜூலை 15 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். இதே சனி ஞாயிறுகளில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 4 மணிக்கே கூட கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 3 மணிக்கே நீங்கள் கவுண்டரில் நிச்சயமாக நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்போ ஜூலை 15 தேதிக்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷன் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஏப்ரல் 1 எப்படி இருந்துச்சோ அதே சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கவுண்டர்ஸ் மறுபடியும் 2 முறை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் காலையில் 5 மணிக்கு ஒரு தடவை கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 முறை கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் தரிசன ஸ்லாட்ஸ் எப்படி கிடச்சிச்சுன்னா ஈவினிங் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செய்யக்கூடிய சமயத்தில் அடுத்த நாள் அதிகாலை தரிசன ஸ்லாட்ஸ் காலையில் 3 மணி, 4 மணி, 5 மணிக்குரிய டைம் ஸ்லாட் தரிசன டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. இந்த 3 மணி, 4 மணி, 5 மணி தரிசன ஸ்லாட் நமக்கு கிடச்சிச்சின்னா
காலையில் நம்ம தரிசன நேரமானது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு தரிசனம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு கொடுத்த தரிசன ஸ்லாட்ஸ் அன்றைய நாளே இருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு போய் நிற்கிறோம்னா இன்றைய நாள் தரிசன ஸ்லாட்ஸ் மதியம் 11 மணி தொடங்கி நைட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. மதியம் 11 மணி தொடங்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நமக்கு ஒரு தரிசன ஸ்லாட் கிடைக்குதுன்னா நம்முடைய தரிசன நேரம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாக இருந்துச்சு. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில், கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சம்மர் ஹாலிடேஸில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் கூட சிலருக்கு தரிசன நேரம் ஆகியிருக்கு. ஈவினிங் 6 மணியிலிருந்து நைட் வரைக்கும் கிடைக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்ஸ் பார்த்திங்கன்னா தரிசன நேரம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். இதுவுமே கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில். வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் திருமலைக்கு தரிசனத்திற்கு போகிறீங்கன்னா காலையில் 3 மணிக்கே எஸ்எஸ்டி கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நாம் அதற்கப்புறமா திருமலைக்கு போய் எந்த க்யூவில் போய் ஜாயின் பண்ணணும், உங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோக்கன் ஸ்லிப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏடிஜிஹெச் சர்க்கிள் திருமலா அப்படின்றது தான் நம்முடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் அந்த ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏடிஜிஹெச் சர்க்கிள் எங்கே இருக்குது? ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் அப்படின்றது தான் ஏடிஜிஹெச் சர்க்கிள். 2-வீலர் அல்லது 4-வீலரில் நீங்கள் மலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ஏடிஜிஹெச் சர்க்கிள்லேயே நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே நம்முடைய வண்டிகளை பார்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா எஸ்எஸ்டி கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். திருமலைக்கு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கடைசி ஸ்டாப் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அங்கே நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தீங்கனாலே நமக்கு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் நமக்கு திருமலாலேயே நமக்கு ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ பஸ் 2 ரூட்டில் போகக்கூடிய பஸ் இருக்குது, ஏ பி அப்படின்னு பஸ்ஸுக்கு முன்னாடி மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிரைவர்கிட்ட பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க, ஏடிஜிஹெச் சர்க்கிள் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறிக்கோங்க. பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா அந்த ஏடிஜிஹெச் சர்க்கிள் வந்தவுடனே நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஆதார் தர்ஷன் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்எஸ்டி டோக்கனை தான் அங்கே டிரைவர்ஸ் ஆதார் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் தரிசனம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இறங்கிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவாங்க. அந்த இடத்துல நம்ம இறங்கிடலாம். நம்மளை ட்ராப் பண்ணுற இடத்துலேருந்து 1-2 நிமிஷம் நம்ம நடந்தாலே நம்ம க்யூவில் போய் ஜாயின் பண்ணிடலாம். க்யூ ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல நம்முடைய டோக்கன் ஒரு முறை செக் பண்ணுவாங்க. அங்கே ஆதார் கார்டு கேட்க மாட்டாங்க, டோக்கன்ஸ் மட்டும் செக் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தான் கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்மளை க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட லக்கேஜஸ் இருந்தால் க்யூவில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. லக்கேஜஸ் இருந்தாலும் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். க்யூவில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண பிறகு லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸ் வரும். அங்கே நம்முடைய லக்கேஜஸும் நம்முடைய மொபைல்ஸும் நம்ம சரண்டர் செஞ்சுக்கலாம். சரண்டர் பண்ணுறப்பவே ஒரு முறை கேட்டுக்கோங்க, சரண்டர் பண்ண இந்த லக்கேஜ் அண்ட் மொபைலை எங்கே ரிட்டர்ன் வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணுறப்போ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்லிப்ஸ் கொடுப்பாங்க. லக்கேஜ் சரண்டர் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, மொபைல் சரண்டர் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. இந்த 2 ஸ்லிப்பும் பத்திரமாக நம்ம வச்சுக்கணும். இதை ரிட்டர்ன் வாங்கக்கூடிய சமயத்தில் இந்த ஸ்லிப் காமிச்சாதான் நமக்கு மொபைல் அண்ட் லக்கேஜஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ சரண்டர் பண்ணக்கூடிய இடத்துல எந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, ஜென்ரலாக கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய லக்கேஜ் அண்ட் மொபைல் கவுண்டர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல போய் தான் நம்ம ரிட்டர்ன் வாங்குவோம். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ரிட்டர்ன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு முறை அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் எங்கே ரிட்டர்ன் வாங்கிக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோவிலுக்குள்ளே ஸ்மார்ட் வாட்சஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸ்மார்ட் வாட்சஸ் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் சரண்டர் பண்ணக்கூடிய சமயத்தில் அதே இடத்துல நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம். க்யூவில் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி மறுபடியும் நம்மளை ஒரு முறை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அந்த இடத்துலையே லட்டு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. கோவிலில் நம்ம பெருமாளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு வெளியே இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் போய் நம்ம அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு நாம் லட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மணி பே பண்ணிவிட்டு நம்ம லட்டு வாங்கிக்கலாம். 1 லட்டு 50 ரூபாய். ஸோ உங்களுக்கு எத்தனை லட்டு வேணுமோ அத்தனை லட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களுடைய டோக்கனுக்கு 1 லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி முழுமையான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸுக்கும் சர்வதரிசனம் டோக்கன்ஸுக்கும் இருக்கக்கூடிய என்ன டிஃப்ரென்சஸ் அண்ட் ஒற்றுமை எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் அப்படின்றதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.